ஆச்சு நல்லா இருந்தது. ஓகே ஆஷின், நீ நோடி என்ன நினைக்கிறீங்க? தெரியல ப்ரோ. நல்லா வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா வந்தது, செம்ம அன்எக்ஸ்பெக்டடு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா தேர்ட் விக்கெட் தான் வருவாங்க, தேர்ட் ஆஃப்ல வருவாங்க எதிர்பார்க்கவே இல்லையா. வேற லெவலு, என் தொண்டை கட்டி கட்டி என் தொண்டை ஃபுல்லா போயிருச்சு. நான் வந்து பார்த்தது ஃபர்ஸ்ட் டைமா, நான் தோனி பார்த்ததுல இருந்து அவ்வளவுதான் ரொம்ப எக்ஸைட் ஆயிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே மேட்ச் நான் ரொம்ப எக்ஸைட்டா இருந்தேன். என்னடா ஸ்லோவா போற மாதிரி பார்த்தா டக்குனு தோனி வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டேன். வேற லெவல் ப்ரோ மேட்ச், ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து வாட்ச். நாங்க லக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுதான் இந்த டிக்கெட் கிடைச்சது. சம்பளக்கு ப்ரோ ஹோம் டேல ஜெயிச்சிட்டோம், ஜெத்து ப்ரோ. நம்ம ஓடு ப்ரோ. கடைசியில தோனிஸ் என்ட்ரி வாஸ் குட், அது நல்லா இருந்தது. வந்து லோ ஸ்கோரிங்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டரா முடிச்சிருவோம் நினைச்சோம், ஆனா கொஞ்சம் டிராக் ஆனது, ஸ்லோவா இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். டெஃபினெட்லி மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன விஷயம்னா, ஜடேஜா வந்துட்டு திருப்பி போன அப்புறம் திருப்பி டோனி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போர் அடிச்சிச்சு, ஆனா ஒரே ஆள் வந்து விளையாடினே இருந்தனால கொஞ்சம் போர் அடிச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் வந்து விக்கெட் எடுத்தப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா வர ஆரம்பிச்சிச்சு. ஒட்டுமொத்தமா என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப நான் என்ஜாய் பண்ணோம். ப்ரிசைஸ்லி தலை வந்தது தான் பிடிச்சது. பட் ஓவராலா வந்து வெரி நைஸ் கேம். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நீ பயங்கரமா இருந்துச்சு? ஆஃப் கோர்ஸ் ருத்ராஜ் கேக்வாட் ப்ரோ, ஃபண்டாஸ்டிக்கா பேட் பண்ணாரு. கடைசியில சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. கட்சியில தோனி வரும்போது நல்லா சவுண்டா, அது மாதிரி நல்ல வைபா இருந்துச்சு. எப்படி என்ன என்ன சூப்பரா இருந்துச்சு மேட்ச். என்ன தோனி வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மேட்ச் பார்க்க. தூபே தூபே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, பவுலிங் வைஸ் எப்படி? பவுலிங் வைஸ் முஸ்தபி தான் நல்லா பண்ணாரு. வந்தது கொஞ்சம் அவரு வந்தாலே போதும் அதுவே போதும். பேட் ஆச்சு, ஒரு சிங்கிள் லோட் இருக்கும், ஏதோ ஒன்னு ஒன்று ஓத்தா இருந்ததா? ஓத்தா இருந்ததா? சம்பவத் பாருங்க. நினைச்சோம் இனி கேம்ல யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நல்லா விளையாண்டாரு.
கொஞ்சம் மாதிரி இருந்தது. பட் லாஸ்ட் 10 minutes தலை வந்தோடனே அதே தியேட்டரே அதிரும்னு வாங்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸ்டேடியம். ஓகே, என்ன விஷயம் இன்னைக்கு மேட்ச்ல என்ன என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது? ருத்துவோட ஹாஃப் சென்ச்சுரி ஆப்வியஸ்லி, அண்ட் ஜடேஜாவோட அந்த விக்கெட்ஸ், அண்ட் தூபே அடிச்ச அந்த ஒரு சிக்ஸ் வந்து, அண்ட் லாஸ்ட் 10 minutes ஆப்வியஸ்லி. ஓகே, அப்போ நான் கேட்கற போது பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்தோம், பட் ஒரு லோ ஸ்கோரிங் கேமா இருந்தது, அது எப்படி இருந்தது? அதுதான், ஒன் சைடட் மேட்சா இருந்தது. ப்ராபபிளி நம்ம அந்த ஓபனர்ஸ் எடுத்ததுனால இட் வாஸ் ஈஸி ஃபார் அஸ் டு வின் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த பிகினர்ஸ் கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம், அசில் பிகோசி அவங்க விக்கெட் ஈஸியாக போகிறது எப்படி இருந்தது பாக்குறப்போ? இது நம்ம கோட்டடான்ற இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லல, அவங்களோட டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் அப்படியே இது ஆனோடனே அப்படியே லைனா விக்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டிங், ஏன்னா என்னடா இது மேட்ச் ஒன் சைடடா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே லாஸ்ட் 2 games வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தது, இன்னைக்கு கேம்ல அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமா, நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்க தெரிஞ்சது. ஒட்டுமொத்தமா அவங்க பொறுத்தவரைக்கும் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது? ஆமா, லாஸ்ட் 10 minutes was the most. என்ன விஷயம் புடிச்சிருந்தது? என்ன விஷயம் புரிஞ்சது வந்து ஜடேஜாவோட போலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரச்சினோட ஃபீல்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது, தூபேயோட சிக்ஸஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, தலையோட என்ட்ரி அதோட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, லாஸ்ட் ரெண்டு ஹோம் கேம்ல தலையோட என்ட்ரி மிஸ் பண்ணோம், சோ இன்னைக்கு அது கடச்சிருந்தது, அது எப்படி இருந்தது? மிஸ் பண்ணோம் தான், பட் அப்ப அடிக்க நம்மளோட ரன்ஸ் அப்ப சரியில்லை, விக்கெட்டும் சரியில்லை, அந்த டைம்ல அவரால் வர முடியல. பட் இப்போ விக்கெட்டும் இருந்துச்சு, பாலும் நிறைய இருந்தப்போ அவர் உள்ள வந்துட்டார், ஜடுதான் உள்ள என்ட்ரு ஆனாரு. பார்த்தா திடீர்னு ஒரு யூட்டர்ன் அடிச்சு தலை உள்ள வந்து ஸ்டேடியமே அதிருதே, எங்க காது போயிடுமோன்னு நினைச்சு அந்த மாதிரி கத்தி எல்லாரையும் வர வச்சு, யாருமே கீழே இல்ல, எல்லாம் சேர் மாதிரி தான் நாங்க எத்தனை சேர் உடையுமோன்னு நினைச்சோம். பார்த்தா தலை மாஸ்க் கட்டிட்டாரு. ஓகே, கேகேஆர் ஆப்போனண்டா அந்த போது ஒரு பெரிய ஸ்கோர் வரணும் நினைச்சேன், எங்கேயுமே நிறைய நினைச்சோம். ஆனா ரொம்ப கேம் ரொம்ப போரா தான் போச்சு, ரொம்ப ஏன்னா ஜோஷா யாரும் விக்கெட் விழுந்தோம் கத்தி அப்படி இல்ல, ரொம்ப காமா சட்டுல்தான் போச்சு மேட்ச். தோனி வந்த பிறகுதான் கிரவுண்டே அலற ஆரம்பிச்சது, விக்கெட் விழுந்தப்போ கூட ரொம்ப இதாகல. ஜடோட ஓவர்ல விழுந்தப்போ ஜடுவான், விக்கெட் விழுந்தப்போ சூப்பரா இருந்துச்சு, அவரோட விக்கெட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒட்டுமொத்தமா சிஎஸ்கே லாஸ்ட் கேம்ல பவுலிங் கொஞ்சம் கம்மி சரியில்லை இருந்தோம், இந்த மேட்ச் எப்படி இருந்து இந்த டைம் வந்து பத்திரானா வெளியே இருந்தாரு, பத்திரானா உள்ள வருவாருன்னு நினைச்சேன். பட் ஆனா ஓகே, போலிங் இந்த வாட்டி சூப்பரா தான் இருந்துச்சு, ஏன்னா போன வாட்டி 3 spinners நம்ம உள்ள வந்தோம், பட் இந்த வாட்டி 2 spinners வந்தது ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஓகே தான் இன்னைக்கு? வர்த் தான், தலை உள்ள வந்தது வர்த் தான். எவ்வளவு டிகாஸ் கொடுத்து வாங்கியிருந்தாலும் தோனியை பார்த்துட்டோம், அவர் ஃபீல்டிங்ல பாக்குறதோட பேட்டிங்ல பாக்குறதுக்கு தான் இவ்வளவு பேரும் இங்க இருக்கவங்க எல்லாருமே வராங்க. சோ ஒரு மாசம் தேங்க் யூ. கடைசில என்ன கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் தலை வந்துட்டாரு, சோ அதுதான் மேட்ச். என்ன என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தது இந்த கேம்ல? என்ன கேம் இந்த கேம்ல என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தது? தலை என்ட்ரன்ஸ், தலை எக்ஸிட், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வந்தது பார்த்ததும் தலை தான். சோ ஆல் ஆல் எம்எஸ் ஓ யானது தாண்டி சிஎஸ்கேட போலிங் லாஸ்ட் கேம்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது, இந்த வாட்டி அதை கரெக்ட் பண்ணிட்டாங்களா? டாப் நாட்ச் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட், ஸோ வெரி சாலிட் கேம். பட் ஆமாம், ஐ திங்க் ஒன் சைடட் மேட்ச் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் போரிங், பட் அதர்வைஸ் வெரி குட். ஓகே, 2 points. என்ன கேகேஆர் சைடில் இன்னைக்கு கேம் எப்படி பண்ணியிருந்தாங்க? கேகேஆர் ஸ்லோ பேட்டிங் பேக் ஸ்டார்ட் ஐ திங்க், ஸோ அதனால ஸ்லோவாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, ஒட்டுமொத்தமாக உங்களை பொறுத்தவரைக்கும் ஓத்தா இருந்ததா இன்னைக்கு மேட்ச்? தலை என்ட்ரிக்காக 100% எஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்தோம். ஒட்டுமொத்தமா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா இல்ல போரிங்கா தான் போச்சு? இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. ஓகே, அந்த குறிப்பா வந்து லாஸ்ட் 2 home games வந்து தல பாக்க முடியல, இன்னைக்கு பாக்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா ஓட்டா உங்களுக்கு பத்திக்கும். டிக்கெட் கிடைக்க அதனால வந்தேன். எப்படி இருந்தது மேட்ச்? நல்லா இருந்தது. ஓகே, ஆஷின் இந்த வாட்டி என்ன ஆகும் நினைக்கிறீங்க? தெரியல ப்ரோ,
15th ஓவர் அப்புறமா ஒன் சைடு தான் இருந்தது கேம். ஏன்னா ரொம்ப விக்கெட்ஸ் போயிடுச்சு, டார்கெட் கூட ஈஸியா இருந்தது 138, ஈஸிலி கவர் பண்ணலாம் சென்னை. தோனி வருவாரு திரும்பி போயிட்டாரு. அதான் சூப்பர் மூமெண்ட் இந்த மேட்ச்ல. ஓகே ஜெய் சே படத்துலாம் காட்டுற மாதிரி எல்லாம் மூமெண்ட் கிரியேட் பண்றாங்க, அது எப்படி செம்மையா இருந்தது. அந்த ஃபீல் அந்த கத்தி கத்தி என் தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. செலிபிரிட்டிஸ் வராம கூட இந்த மூவிஸ்ல வராமல அந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா எப்படி இருந்தது இன்னைக்கு இந்த மேட்சோட வைப்? லைக் செம்ம வைப் ப்ரோ. அதான் சொன்னேன், மேட்ச் ஜெயிச்சிட்டோம், தோனி பேட்டிங் பண்ண வந்தாரு, சிக்ஸ் அடிக்கல பரவாயில்ல, ஏதோ சிங்கிளா வச்சாரு. அது முக்கியமான விஷயம் வந்து தோனி இறங்கினதுதான் லாஸ்ட். எல்லாம் நல்லா இந்த அதிர்ச்சி அப்படியே சூப்பரா இருந்துச்சு.